உறவுகளுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தாங்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்சி எனப்படும் பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேறி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை குறித்து பல ஆண்டுகளான இன்னைக்கு மட்டும் இல்லை, அது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே எப்பொழுது முதல் முதலாக பட்டியலுக்குள் அடைத்தார்களோ அன்றிலிருந்து சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் வளர்ச்சி பெற்ற அந்த காலத்திலிருந்து இப்போது வரை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தலைமைகள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரு இந்த அருமையான சூழலில் தேர்தல் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திர குல வேளாளர் பெயர் ஆணையும் தேர்தலுக்கு பிறகு பட்டியல் வெளியேற்றம் குறித்த நகர்வும் இருக்கும் என்று இந்த அரசியல்வாதிகளும் நம்முடைய சமூக அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னும் பெயரானை கூட நம் கையில் வரவில்லை, விரைவில் வந்துவிடும் என்று நம்புவோம். இப்போ அது மேட்டர் இல்லை. ஆனால் பட்டியல் வெளியேற்றம் குறித்து இவ்வளவு பேசியும் எழுதியும் போராடியும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் மாநாடுகள் நடத்தும் புத்தகங்கள் எழுதியும் இன்னும் நாம் ஏன் வந்து பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ வந்து தவறு அவர்கள் மீது இல்லை. நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லி. நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 100% மக்களுக்கும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து தெரியுமான்னு தெரியாது. இன்றைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது 60-70 வயதை கடந்த முதியவர்களுக்கோ அல்லது உடல் ஊனமற்றவர்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்குள்ள முடங்கி கிடக்கிறவர்களுக்கோ வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சிலவர்களுக்கோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் படித்த இளைஞர்கள் மத்தியில் கூட நம்ம ஏன் வந்து பட்டியலை விட்டு வெளியில் போகணும், எஸ்சில் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த ஒரு காணொலியை வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அன்பு உறவுகளே, இடஒதுக்கீடு என்பது இரண்டே ரெண்டு விஷயங்கள்ல தான், ஒன்று வந்து கல்வியில், இன்னொன்று வந்து அரசு வேலைகளில். அப்போ அரசு நிறுவனங்களிலும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் இந்த இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அரசினுடைய மத்திய மாநில அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் அனைவருக்கும் போய் சென்றடைகிறது. அதில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இடஒதுக்கீடும் கிடையாது. உதாரணத்துக்கு லேப்டாப்பு, சைக்கிள், கேஸு மற்ற எல்லா டிவி எல்லாமே. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியின் தொட்டில் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வேண்ட வேணாம் அந்த வந்து அந்த அடிப்படையிலிருந்து விலகி இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியில் காங்கிரஸ் என்பது பிராமணர்களுக்கான கட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த பிராமணர்கள் அல்லாத ஒரு சங்கம், நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக மாறி அது நீதி கட்சின்னு ஒரு பேர் எடுத்து பின்பு அது வந்து ஈவர காலத்தில் வந்து திராவிடர் கழகமாக மாறுது. இது அதுக்கு பின்னாடி அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் முதல் முதல்ல வந்து இந்த சமூக நீதிக்காக பிற்படுத்தப்பட்டவருக்காக அவங்க விடுதியெல்லாம் நடத்தி அவங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க. பிராமின்ஸ்க்கு மட்டுமே எல்லாமே போகுது, ஏன் மற்ற சமூகத்துக்கு வரலையே. ஆனால் மற்ற சமூகங்களும் அவங்க சொன்னது வந்து உயர் அன்னைக்கு வந்து உயர் சாதிகளாக தங்களை காமிச்சுட்டு இருக்கிற நாயக்கர், ரெட்டியார், செட்டியார், பிள்ளம்மார், முதலியார் இந்த சமூகங்கள்லாம் அன்றைக்கி அதை அனுபவிச்சுக்கிறாங்க. இப்போ வாங்க, இன்றைய தேதியில் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. இந்த 69% மிச்சம் இருக்கிற 31 வந்து பொதுப்பட்டியல், அது எல்லா சமூகமும் போக முடியும். இந்த 69 பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% வருது. 30, 20, 50, 50, 18, 68, 68+1, 69. இப்போ இதில் பிசியில் வந்து முஸ்லீமுக்கு வந்து ஒரு 3% கொடுத்துருக்குறாங்க. அந்த முஸ்லீம் அது என்ன ஒரு நல்லா கவனிச்சுக்கணும், முஸ்லீம் அந்த 3 மட்டும்தான் வர முடியும், மிச்சம் இருக்கிற 26% அவர் வர முடியாது. எம்பிசியில் அப்படி கிடையாது, 20 அப்படி அந்த எம்பிசியில் உள்ள மட்டும் போது அதில் எந்த விதமான உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடுலாம் கிடையாது. ஆனால் எஸ்சி லிஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18% 3% அருந்தேதர்களுக்கு உள்ஒதுக்கீடாக கொடுத்துட்டு அது பிசி முஸ்லீம் மாதிரி அந்த 3 எப்படி பிசி முஸ்லீம் போகிறாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்சியில் வந்து 3% அருந்தேதர்கள் போயிருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்சியில் இருக்கக்கூடிய 18 அருந்தேதர்கள் 3% மட்டுமல்லாமல் மிச்சம் இருக்கிற 15 வருவாங்க. அப்போ இவ்வளோ நாளும் வந்து 18% என்ஜாய் பண்ணிட்டு இருந்த இந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய சாதிகளில் அருந்தேதர்கள் மட்டும்தான் இன்றைக்கி 18% அனுபவிச்சிட்ருக்குறாங்க. அருந்தேதர்கள் தவிர்த்த பல்லர் பறையர் சமூகம் 15 தான் அனுபவிச்சிட்ருக்குறாங்கிறத ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்டிக்கு வழக்கம் போல் 1%.
அப்போ இப்போ பட்டியல் வெளியேற்றம் ஏன் வேணும்னு கேட்கக்கூடிய அந்த அன்பு உறவுகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள், பட்டியல் வெளியேற்றம் என்பது பொதுத்தளத்தில் நம்முடைய கௌரவத்துக்காக மட்டும் கிடையாது. குறிப்பாக நிறைய அரசு ஊழியர்கள் இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி சங்கத்தில் உள்ளவங்க வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் எதிர்க்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசு வேலைக்கு போயிட்டீங்க, நாங்கள் போக வேண்டாமா? இன்றைக்கி நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பட்டியல் இருக்கிற வரைக்கும் போக முடியாது. எங்கள் 15% வச்சுக்கிட்டு நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னு கனவு காங்கிறது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் 15% எதிர்பார்க்கல, 50% எதிர்பார்க்குறோம். அதர் பேக்வர்ட் கிளாஸ் பிசி எம்பிசி அந்த 50% அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அது ஏதாவது ஒரு இடம், ஒன்று பிசியாக இருக்கலாம் அல்லது எம்பிசியாக இருக்கலாம். எனவே பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏதோ கௌரவத்துக்காக இவங்க வந்து பட்டியல் விட்டு வெளியில் போய் ஏதோ பெரிய எம்பிசியாக போகிறாங்க, எம்பிசியாக போகிற வெறும் பேருக்காகலாம் நாங்கள் போராடலை. இனிமேல் இந்த சமூகத்தில் பிறந்த ஒருவன் இதே பட்டியலில் தொடர்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஃபீஸ் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும், ஒரு கல்வி அந்த கட்டண சலுகை கிடைக்கும், அல்லது வந்து ஒரு வயது சலுகை கிடைக்கும். ஆனால் கட் ஆஃபும் வந்து நமக்கு கிடைக்காது. கட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியில் வந்து குறைவான மார்க் இருக்குது, எஸ்சியில் அதிகமான மார்க் இருக்குது. அப்புறம் இன்னும் ஏன் இருக்கணும்? இன்னும் நீங்கள் அரசு வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சா பட்டியலில் இருந்தால் போக முடியாது. நம்ம எண்ணிக்கை கேட்குற உரிய இடஒதுக்கீட்டோட நம்ம வந்து பிசிக்கோ அல்லது எம்பிசிக்கோ போகணுங்கிறது தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மைய புள்ளியாக இருக்குது. தயவுசெய்து இந்த உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.